தமிழகம் மற்றும் புதுவையில் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது வலுவாக உள்ளது. கடந்த 24 நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. 17 இடங்களில் கனமழையும் 3 இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மேட்டுப்பாளையத்தில் 18 சென்டிமீட்டர் மழையும் குன்னூரில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ட்ரஃப் நிலவுகிறது. மேலும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மேலும் டிசம்பர் 3-4 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். டிசம்பர் 3-4 தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் கடற்பகுதியில் சூறைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 40 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 36 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 11% அதிகம். Thank you.